வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரைமர் பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிசி இன்றைக்கி டேட் வந்து 15. இன்றைக்கி மார்னிங் விட்ட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஒரு டீசெண்டான போஸ்டிங்கில் தான் விட்டுருக்காங்க. வேகன்சி வந்து 211. ஸோ அதெல்லாம் கீழே பார்க்கலாம். இதோட லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்துங்க 14, நெக்ஸ்ட் மந்த் 14க்குள்ளே லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறவங்களாம் நியர்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க, லாஸ்ட் டேட்டுக்குலாம் போகாதீங்க, ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் குரூப் 4 சேலரி நிகர இது ஈக்குவலாக விட்டுருக்காங்க இது, ஓகேங்களா? வாங்க கீழே போய் பார்க்கலாம் எல்லாம் வேகன்சிலாம். அதே மாதிரி கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் காசு கொடுத்தோ டிஎன்பிசி வேலை வாங்கி தரேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டிஎன்பிசி நிர்வாகம் பொறுப்பே இருக்காது, அதை தான் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அகைன் அகைன் எல்லா வேகன்சிலையும் எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது அதோடைய எல்லா முழு ரெஸ்பான்ஸும் உங்களுடைய தான். தப்பாக பண்ணிட்டாங்க, நீ ஆன்லைன் சென்டர் மேலே சொன்னாவோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் சென்டர் மேலே சொன்னாலோ அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் அவங்க முன்னாடி வார்னிங்கில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குங்க. செகண்ட் திங் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கணும். எந்த வித சர்டிஃபிகேட் வந்து ஃபோர்ஜரியோ ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த டைம்லனாலும் ரிஜெக்ட் பண்ணப்படலாம், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருப்பீங்க, அதோட ஃபீஸ் 150. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிகிரி முடிச்சிருக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல். போன இயரும் கொடுத்தாங்க, அதுக்கான வேகன்சி முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு வேலைக்கே ஜாப் போயிட்டாங்க. ஸோ நீட்டான வேகன்சியில் இது வந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் எஸ்டர்டே டே பிஃபோர்லாங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ரிப்போர்ட்டர் வந்துச்சு, ஜெயிலர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கே கூட ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சி கம்மி தான். பட் இது பார்த்தீங்கன்னா நேர்லி பாருங்கள், 211 அண்ட் வந்து தமிழ்நாடு ஹெல்த் சப்ஆர்டினேட் சர்வீஸில் 5 அண்ட் அதே சேம் ஹெல்த் சப்ஆர்டினேட் சர்வீஸில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது 211 மார்க் வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது குரூப் 4 லெவல் அந்த கிரேட் பே கண்டிப்பாக இது இருக்கும். இதில் வந்து வேகன்சி பாருங்கள், 3 டிடக்டிங் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க அதை கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டிடக்ஷன் 3 வேகன்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2018 பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த முதல்வர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2%லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்கான வேகன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கான என்னென்ன டிகிரி ஏஜ் எக்ஸம்ஷன்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி தான் சொன்னேன், இன்றைக்கி தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்துங்க, எக்ஸாம் டேட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பொங்கல் முடிஞ்சு ஒரு 10 டேஸ், அதாவது 2023, மேபி இது ஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை முன்னாடி எதாவது எக்ஸாம் வருதுன்னு தெரியல. பொங்கல் முடிஞ்சு அந்த ஜனவரி மந்த் லாஸ்ட்டில் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செக்ஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். டோட்டல் 200 கொஷின்ஸ் இடம்பெறும், ஓகேங்களா? 300 மார்க்ஸுக்கு, ஓகேங்களா? பேப்பர் 2 பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் ஜிகே, இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சிலபஸ் ஃபுல் இதில் வருது பேப்பர் 2. அது வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? கீழே பார்க்கலாம். டேட்ஸ் அவங்க சொன்னது வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் தான், மேக்ஸிமம் டேட்ஸ் மாறாது. மாறுறதுனால அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் 32 இயர்ஸு, ஓகேங்களா? எஸ்சி எஸ்டிக்கு நோ ஏஜ் லிமிட், ஓகேங்களா? அது ஏஜ் எக்ஸம்ஷன் எக்ஸாரிஸ்மேன் சிலது வந்து ஏஜ் எக்ஸம் 3-5 கொடுத்துருப்பாங்க, அதையும் கொஞ்சம் கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரா 3 பார்த்துங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பண்ணுறது வந்து சொல்கிறேன்னா, இது டீசன்ட் வேகன்சியில் வந்திருக்கு. அதே மாதிரி பர்டிகுலர் டிகிரி முடித்தவங்களால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எல்லாருமே இதில் காம்படிஷன் உங்களுக்கு வரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கான எக்ஸாம் தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்டதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன் இதுதான் சொல்கிறேன் இந்த இடத்துல பாயிண்ட்ல பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து இந்த எக்ஸா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பண்ணிங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்எஸ், ஓகேங்களா? எம்எஸ் சாஃப்ட்வேரில் எம்எஸ் எக்ஸல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா எம்எஸ் எக்ஸல் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனலிசிஸ் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்எஸ் எக்ஸல் ஃபுல்லாக, ஏன்னா அதில் டேட்டா அனலிசிஸ் சீஃப் அனலிசிஸ் டேட்டா டேபிள் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேகன்சி 211ன்றதுனால அங்கே எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஜாயினிங் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் டைம் போகும்போது இதை முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லா எக்ஸாமில் கேட்குது, ஐ விஷன் ஹெல்த் ஃபிட்னஸ் இருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க 150 and 100. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு எப்பவுமே ஃபுல் எக்ஸம்ஷன் தான் எந்த டிஎன்பிசி எக்ஸாம் தான்.
மற்ற பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து த்ரீ டைம்ஸ் தான். பிசி அண்ட் எம்பிசிக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து இப்போ நான் ஒன் டைம் பண்ணியிருக்கேன், டூ டைம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எத்தனை டைம் பண்ணேன்னு சரியாக தெரியல, நடுவில் பண்ணியிருக்கேன் பண்ணல அப்படின்றவங்க எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணுறங்க. எக்ஸாம்ஷன் கேட்காதீங்க, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் தான் ஃப்ராட் பண்ணதாக ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக சொல்கிறேன் நான் ஓகேங்களா. அதனால் தயவுசெய்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் நீங்கள் பார்த்துட்ருக்காதீங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா. லாஸ்ட்டாக உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து முடியும், அது மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேமெண்ட் தான், ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோம் பேப்பர் ஒன் பாருங்கள், ஏன்னா சொல்லியிருக்கேன் இது ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரெண்டு எக்ஸாம்ஸு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்கும். பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக் எக்ஸாம்ஸ் மட்டும்தான், த்ரீ ஹவர்ஸ் டோட்டல் 200 கொஷின்ஸ், 300 மார்க்ஸ் நடைபெறும். பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறாங்க, அது எஸ்எஸ்சி தரம், இலக்கணம் பேசிக்ஸில் இருக்கும் ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், யூனிட் 8 யூனிட் 9 சொல்லிட்டு டிஎன்பிசி பேசிக்ஸில் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் தான், அதுவும் கீழே பார்த்துடலாம் ஓகேங்களா. சென்டர் கொடுத்துருக்காங்க, எந்த சென்டரில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் ஏறுதுனாலும் எழுதலாம் ஓகேங்களா. ஆஃப்டர் உங்களோட ஈக்குவலன் டிகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈக்குவலன் டிகிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா வந்து நடுவில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்ஸ் படிச்சுருங்க தயவுசெய்து. ஆதார் மேண்டேட்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் படிச்சுக்குங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாம், லாஸ்ட் அப்ளை எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கேன், அடுத்த மாதம் 14th ஓகேங்களா. உங்களோட ஈக்குவலன்ஸ் டிகிரின்னு சொல்லிட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் 65 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலன்ஸு. அது என்னென்னு உக்காந்து பொறுமையாக பாருங்கள், நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, பெருசாக இல்லை 64 ஓகேங்களா. எந்தெந்த டிகிரி பிடிச்சிருந்தா அந்த எந்தெந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதோட சிலபஸ் பார்க்கலாம், இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால அவங்களுடைய பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் டோட்டல் ஒரு 6 7 ஓகேங்களா, 9 டாபிக்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சார் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த டாபிக்ஸில் இருக்க சிலபஸ் மட்டுமாவது இந்த ஷார்ட் டைம் பீரியடில் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் டைமில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கில் அவங்க யூஜி ஸ்டாண்டர்டில் என்ன கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிசி பேப்பர் டூ சொன்னால் ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடக்குது, இது வந்து மேக்ஸிமம் இலக்கணம் பேசிக்ஸில் ஓகேங்களா. அந்த பேசிக்ஸில் பிரித்தெழுது, சேர்த்தெழுது, அகரவரிசையில் எழுதுக, வேர்ச்சுவல் காண்க, பிழை திருத்தம், சந்தி பிழை திருத்தம் அப்படின்ற பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதிலேயே வர ஜிகே கொஷனில் 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட், மற்ற 75 கொஷின்ஸ் சயின்ஸ் ஒன்லி தான், கான்ஸ்டியூஷன், கரண்ட் அஃபேர்ஸு, ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, அதாவது கான்ஸ்டியூஷன், எக்னாமி, ஐஎன்எம், நேஷனல் மவுண்ட்டு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா. ஆப்டிடியூட் செக்ஷன்லேருந்து 25 கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்றதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் கிளியராக பார்த்துங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுடைய ஐடிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது கிளியராக இருக்கணும், அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்துக்குங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் வர ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுறவங்க பொறுமையாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நீங்களே கூட பொறுமையாக பண்ணிக்கலாம். ஆப்டிட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ கிளியராக பார்த்துங்க. நம்ம பாரதி டிஎன்பிசி அகாடமி சேனலில் டைப்பிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே இருக்குது, ஸோ அதையும் பார்த்துங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.